மனுஷைல பாரு அவரை போல நீயும் மாறு. வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி, வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி. தினமும் கரைஞ்சி தியாகம் செய்யும் சோப்பை பாருங்க, குணமும் மனமும் பார்த்து இதுக்கு ஓட்டு போடுங்க. தரத்தை காண சாம்பிள் வாங்கி குளிச்சு பாருங்க. கூவம் நாற்றம் மாறி போகும், ரோகம் கூட ஓடி போகும். தேச்சி பாரு தேகம் ஜோறு, சுத்தம் தானே போடும் சோறு. ஒரு தடவை குளிங்க, அட இன்னைக்காச்சும் குளிங்க, எனக்காக குளிங்க, இதுக்காக குளிங்க, அட குளிங்க என்ன. வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி, வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி. அந்த மனுஷன் சைல பாரு அவரை போல நீயும் மாறு. வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி, வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி. சிங்கம் போல மைனர் தலையை சீவ வேணுங்க, பெண்கள் பார்த்து தங்கள் மனசு மாற வேணுங்க. சிங்கம் போல மைனர் தலையை சீவ வேணுங்க, பெண்கள் பார்த்து தங்கள் மனசு மாற வேணுங்க. குரங்கு மார்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு, கீழே போட்டு டெஸ்ட் பண்ணு. அடிச்சு பாரு கடிச்சு பாரு, உடைச்சு விட்டா வேற வாங்கு. வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி, வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி. அந்த மனுஷன் சைல பாரு அவரை போல நீயும் மாறு. வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி, வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி. மது மங்கள காரியம் தான், வேணாம்னு சொல்லாதரா. இந்த வீட்டுல கெட்டி மேல கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுரா. அப்பா சொல்றபடி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கனா, அப்பதான் ஊர்ல நம்மள நாலு பேர் மதிப்பாங்க. மதிக்கிறது மட்டுமா, குடும்பம் நானா தானே பொறுப்பு வரும். மாப்பிள மாமா சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணிங்க என்ன? சும்மா சிந்திச்சு பாடுறா, வேதனை பண்ணாதரா. சரின்னு சொல்லண்ணா. என்ன மாப்பிள யோசனை, சட்டுன்னு பதில சொல்ல வேண்டியதானே. சரின்னு ஒத்துக்கண்ணா. முடியாது முடியாது முடியாது. ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? என் புத்தி நேர வழியில தான் போகுது. இந்த பாருங்கப்பா, என்னைக்கு நானே சம்பாதிச்சு என் கையால சம்பளத்தை வாங்குறனோ அன்னைக்கு தான் நான் கல்யாணத்தை பண்ணிக்குவேன். உனக்கு எதுக்கு நான் சம்பளம்? நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், அந்த சொத்து போறாது. சம்பாதிச்சு கிடைச்ச சேர்த்து வச்சிருக்கிறிய சொத்து பாத்ரூம்ல, என்னைக்கு எவன் சோதனை போட போறானோ, எவன் கேஸ் போட போறானோ, அந்த சொத்தை நம்பி என்ன கல்யாணத்தை படிக்க சொல்றியா? அப்பா அறிவிருந்தா புரிஞ்சுக்குங்க, நான் என் கையாலேயே கர்ணம் பாய போறேன். அண்ணா அம்மா சாகும் போது கூட உன் கல்யாண விஷயமா தானே பேசிச்சு, எனக்கு ஒரு அண்ணி இருந்தா எப்படி இருக்கும்? நாத்தனார் சண்டையில வீடு நாரி போகும். இத பாரு மீனா, பிறந்த வீட்டுக்கு வந்தானா ஒழுங்கா உடுத்த கொள்ள இரு, காலகாரத்துல சாப்பிட்டுக்க. யாரு இல்லாத நேரத்துல உங்க அத்தா இருக்கான வெட்டி தண்டம் அவருக்கு ஊட்டு, அத்தோட விடு. மாப்பிள மாப்பிள யானி, நான் மாப்பிளே ஆக கூடாதுங்கிற மாப்பிள மாப்பிள அப்படியே கூப்பிடுறேன். சொல்றது புரியல? புரியலையே. எப்படி புரியும்? காலையில் எந்திரிச்ச உடனே காசி துண்டை போட்டுக்கிட்டு குடிக்கிறதுக்கு காவேரி போயிடுறேன், குளிச்சு திரும்பி வரும்போது தர்க்கிட்ட வேலை தூக்காந்துடுறேன், வந்த உடனே சாப்பிட்டுறேன். உச்சி பிள்ளையார் கோயில உடனே என் வேலை வெக்கு வெக்கு வெக்குன்னு மலையேற, திரும்ப பசிக்குது வந்து சாப்பிடுறேன். ஒன் அவர் கையை வச்சு படுத்துடுறேன், காப்பி சாப்பிட்டுக்கிறேன், மேல புரிவார் ரோட்டில் மேருங்கிடமா ஏழு எட்டு வாட்டி அலையிறேன். பொன்மலைக்கு போற பொழுது போயிடுது. 365 நாளும் மாமனார் ஊரான திருச்சியிலே வளம் வர்றேன். வந்த உடனே பொண்டாட்டி எங்கன்னு கேட்டுறேன். அக்குடி பிரதரன்டா ரொம்ப பிஸி. யோ தயா உன்ன மாதிரி நினைச்சேன்னா போது நிறுத்துறா. ஏதோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போறீங்க. இவளை எனக்கு கட்டி வச்சுங்க, தவிர எங்க ராயபுரம் என் கூட வாழ வச்சுங்க. வருஷம் 365 நாளும் இவ உங்களுக்கு தான் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா? அவ வடிச்சா நாங்க வெளியாயா கொட்டல போயா? புரியாம பேசுற என்ன அப்பா சொல்ற போல ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு விளக்கேற்றுவீனே. விளக்கேத்த உனக்கு வராது? ஏண்டா அண்ணி அண்ணி அலையவே பொழுது போல உனக்கு. அண்ணி வந்த உடனே கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் அண்ணி பேச்சியே கேட்கிறாரு, புடவையெல்லாம் துவைக்கிறாரு, கையக்கால பிடிச்சி விடுறாரு, அப்படி இப்படி சண்டையை மூட்டி ஏண்டா வீட்டை ரெண்டாக்கி சொத்தை பிடிக்கலான்னு பாக்குறியா? இந்தடா
முளைச்சு மூணு இலை வெடிக்கிற அதுக்குள்ள ஏன்டா உனக்கு இந்த பயங்கர கற்பனை? லே மது, சொல்றத கேள்ற. தாத்தா, நீ இருமிகிட்டே கிட, 7 வருஷமா பாக்குறேன், இதே கட்டில் இதே இருமல், இந்தா போயிடும் இந்தா போயிடும் இந்தா போயிடும் சொல்றாங்க. உடனே இந்தாங்கடா கடுக்கன், இந்தாங்கடா மோதிரம், இந்தாங்கடா செயின்னு எல்லாத்தையும் கழட்டி தர்றேன். டாக்டர் வந்து பாக்குறாரு, இது 4 மாசத்துக்கு போகாதுங்கிறாரு. உடனே கொண்டாங்கடா கடுக்கிறேன், கொண்டாங்கடா மோதிரத்தை, கொண்டாங்கடா செயின்னு அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி பிடிக்கிறேன். அமாவாசை வந்தா போயிடுங்கிறாங்க. அமாவாசை போகுது, 92 வயசுல ஓட்டு போட்டு வந்திருக்கல, நீ கைத்தாங்கராக தூக்கி கொண்டு போய் ஓட்டு போட வைத்தார்கள் அப்படின்னு பத்திரிக்கையில போட்டோ வேற வந்திருக்கு. என்ன தைரியம் உனக்கு? பேச்சியில சொல்லியிருக்கிற அடுத்த எலெக்ஷனை பார்த்து விட்டு தான் சாவேன்னு. நீ என்ன, அதுக்குள்ள எத்தனை பேர் சாகுறானோ இப்ப சொல்ல முடியுமா? அதான நீ போமாட்டிய, நல்ல இருமணிய, இந்த வாட்டி ஏமாத்திட்ட பாத்தியா? இந்த வீட்டுல நீ ஒரு அல்சேஷன். ஆமா, நீ இருமும் போது அது குறைக்கிற மாதிரி இருக்கு, அது குறைக்கும் போது நீ இருமுற மாதிரி இருக்கு. என்ன ஓடுறா, நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கல. மனசு மடக்கிறது சரியா சொல்லிட்டாங்க.
கால போச்சிருந்தே தெரியல, இப்படி வச்சிருந்தா சொல்லிருப்பா சொல்லிய. அரே இங்க இங்கயா வர்ற துருத்துண்ணு கால வச்சு சும்மா கிடையாய்யா கத்துற. ஐயா போனமா இல்லை போனா சொல்ற இறக்கி விடுற தூங்கிட்டு இருக்கிற வீட்டுல பண்ற மாதிரி தடா தப்புடா கீழே உட்காந்துருக்காங்க பாரு சார் சட்டையெல்லாம் கெடுத்துறாத. நீ ஏன் அங்க உட்காரு எனக்கு வேண்டாம் நான் நிக்கிறேன். ஏய் பொண்ணுடுவேன் டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ். சார் நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. இது டிக்கெட் கொடுங்களா என்னையா பஸ் அது டிக்கெட் வாங்குறேனே. டிக்கெட் எடுக்கணும் தான் சொன்னாங்க பார்த்தேன் வரிசை வரிசையா நின்றுட்டு இருந்தாங்க திடீர்னு ரயில்காரங்க வேற வந்துட்டாங்க போய் ஓடி ஏறுன்னு சொன்னாங்க பார்த்தேன் ஒரே கூட்டம் ஆரம்பிச்சு பார்த்தேன் ஏறிக்கேன். சகட்டு மேனிக்கு அவங்க அவங்க டிக்கெட் வாங்கல எந்த ஊர்ல இருந்து வர மனசுல இருக்கு வாயில் வர மாட்டேங்குது முறுக்கு விற்கிறாங்கல்ல மணப்பாறையா. ஆமா மணப்பாறை தான். செங்கற்பட்டு இறங்கி அங்கிருந்து மணப்பாறைக்கு வண்டி போவோம் அதுல புறப்படு. மிஸ்டர் டிக்கெட் ப்ளீஸ் மிஸ்டர். டிக்கெட் எடுங்க சார். ஏன் சார் இந்த ரூட்ல மிஸ்டர் வி.சி. கோதண்டராமன் ஒரு டிக்கெட் கட்டி இருந்தாரா இல்லையா? இப்போ இருக்கா டிக்கெட் எடுங்க. ஐ ஆம் கமிங் ஃப்ரம் ஏ ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. டிக்கெட் எங்கப்பா? திருச்சி வந்தா வீட்டுக்கு வாங்களேன். டிக்கெட் எங்கடா? டிக்கெட் இருந்தா நான் ஏன் சார் கையை கட்டிட்டு நிக்கிறேன்? பொறுங்க பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதா? எங்களை எவ்வளவு கேவலமா பேசுறா சார் இவ? எங்களுக்கெல்லாம் நாகரிகமா டிராவல் பண்ண தெரியல சார். இங்கிலீஷ் தெரியுமானு கேக்குறான் சார் இவன். டேய் உன்ன மாதிரி வித்தவுட் டிக்கெட் டிராவல் பண்ண தெரியாதா எங்களுக்கு? ஏண்டா ஐசேப்புனா பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலைன்னு எங்களுக்கு தெரியாதா? அடக்கமா இருந்தா எல்லாரும் முட்டாள் நினைச்சிருந்தா பக்கத்துல ஆவடி டாங்கி தொழிற்சாலைக்கு எழுதி தெரியுமாடா உன்ன மாதிரி பிராடு பசங்களை வச்சு அரைக்கிறதுக்கு. இவன் டிக்கெட் இல்லங்கிறத மறைக்கத்தான் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிருக்கோம். சத்தம் போட்டு பேசினாலே என்னைக்கும் ஜனங்கள் மத்தியில ஒரு நாளைக்கு மாட்டிக்கிறவா சார். டிக்கெட் எடுக்க வக்கீல் அவனுக்கு எதுக்கா எம்பராய்டரி போட்டு ஜிப்பாவை கேட்க கூடாது சார். டிக்கெட் தான் கேட்கணும். எங்கடா டிக்கெட்? சார் வீட்டுல சண்டை பிடிச்சுக்கிட்டு ஆத்திரத்துல நான் வண்டி ஏறிட்டேன் சார். இப்படி ஆத்திரத்துல எல்லாருமே ரயில் ஏறிட்டா ரயில்வே எப்படி நடத்துறது? ரொம்ப கஷ்டம் தாங்க. இப்ப பேசுற இங்கிலீஷ். ஐ ஆம் சாரி. ஏன் சார்? சார் என்ன மாதிரி இங்க ஒருத்தருக்கான் சார்? யாருப்பா உள்ள வெளியில வா வெளியே வா வெளியே வாங்க. வீட்டுக்கு தெரியாம வந்துட்டேன். வீட்டுக்கு தெரியாம வந்து பிரயோஜனம் இல்லப்பா. கீட்டியாருக்கு தெரியாம வரணும். அவருக்கு தெரிஞ்சு போச்சு வந்துரு வெளியே. பாபா எங்க இருந்து அவர? பெஞ்சுக்கு அடியில இருந்து. டேய் எந்த ஊர்ல இருந்து வர்ற? என் பேரு சதானந்தன் சார். வீட்டுல சதா சதான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு எந்த ஊர்ல இருந்தா வர்ற? எங்க இருந்து வர்ற? எங்க இருந்தா வந்து தொலைக்கிற? நான் பெரிய வீட்டு பையன் சார். நீயுமா? ஏண்டா புடிப்படுற ஒவ்வொருத்தனும் பெரிய இடத்து பையன் பெரிய இடத்து பையன் சொல்லிக்கிட்டு இருந்தா. பெரிய இடத்து பையங்கிறது என்ன சீசன் பாசாடா? எங்க இருந்தா வர்ற? பயப்படாதரா அவங்க எல்லாம் கையை ஓங்குறதோட சரி அடிக்கிறதுக்கு எல்லாம் சட்டம் கிடையாது. இவன் சரியில்லை சார். அழும் போதே தெரியல டிக்கெட் இல்லன்னு. தம்பி அது எப்படி வேடா வேடா பூச்சி பூட்டி போவோம் சார். வாடா வாடா வா. சே ஏய் நீ வாடா. நான் வரேன். நான் இல்லைங்க. Thank you.
என்னப்பா திடீர்னு கொஞ்சிற? ஒரு பிரியம் தாண்டா, பழகிட்டு இல்லையா? ஏண்டா எள்ளி குடிப்பியா? ஏன் குடிக்காம குடிப்பேன்னு? எவ்வளவு குடிப்பேன்? நாலு நாளா ரெண்டு குடிப்பேன், எட்டு நாளா ஒண்ணுதான் குடிப்பேன். சும்மா கிடைச்சா எவ்வளவு குடிப்பேன்? சும்மா கிடைச்சா எக்கச்சக்கமா குடிப்பேன். மறை ஏறுவே? ஏன் ஏறாம? சிப்பட ஏய், உசரமாக்கண்டா நான் விசுக்கு விசுக்குன்னு ஏறுவேப்பா. ஏண்டா நிஜமா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். ஏறு பாப்போம். ஏறி புடிய போடு. எழியவா பின்ன மட்டையவா? எள்ளைய தாண்டா ஏற? ஐயோ நான் மாட்டப்பா, தோப்புக்காரன் கண்டான்னா விடமாட்டான். ஏலே இந்திரா, தோப்புக்காரனே தெரியுண்டா? நான் சொல்லிக்கிறேன், கிருஷ்ணமூர்த்தி ஐயர்ரா. போன வாரம் கூட முனியாண்டி ஹோட்டல பார்த்தேன். ஏறா தெரியாம எழுதி போடுகிறது திருட்டுப்பா. எதுரா திருட்டு? ஏ திருட்டு ஏ திருட்டுலன்னு எங்களுக்கு தெரியாதா? வாக்கியால தண்ணி ஓடுது, அள்ளி அள்ளி குடிக்கிறான், அதனை திருட்டா? அதே தண்ணி தாண்டா, பூமி வழியா வந்து வேர் வழியா ஏறி காயில தேங்கி இருக்கு, அதனாலதான் தேங்கான பேரு. அங்க குடிக்கலாம், இங்க குடிக்க கூடாதா? எனக்கு தெரியாதே. சி திருட்டுலடா ஏறா, ஏறாடா, நான் சொல்லிக்கிறேன் ஏறா. பாத்துட்டாருனா? பாத்தாருனா குதிடா. எப்படிப்பா? தெல்ல மரம் தாண்டா, சின்ன மரம் தாண்டா ஏறா. என்னப்பா ஏறா ஏறா? டேய் ஒதுக்கிற ஒதுக்கிற, ஏறா ஏறா. அடிக்கடா ஏறா, ஏறாடா ஏறா ஏறா. கேட்டா இறங்க தெரியுமா? தெரியாது. அப்ப சரி ஏறு, பெரிய காயா பார்த்து பிடிங்க போடு. விழுந்துடாத டேய், காய போட்டு அப்புறம் நீ என்ன வேணாவு. இவர் வருவாரு, இவர் வர்றாரு. அதானே மதம் மாறிட்டாரா? வாங்க பாய், வாங்க பாய். இது நம்ம தோப்புங்களா? நம்ம தோப்பு தான். நம்ம தோப்புல உனக்கு என்னப்பா வேலை? அடியேன் ஒரு சராசரியன். இருக்கட்டும் இருக்கட்டும், சொந்தமா கற்பனையே கிடையாது. இருக்கட்டும் இருக்கட்டும, பாக்குற எதையும் நேர்லயே ரசிச்சு உண்மையை அப்படியே எழுதுற பழக்கம். ஆஹா, நம்ம இந்திய தேசம் இருக்குது, எல்லை இல்லாத ஒரு தேசம். இந்த தேசத்துலதான் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள், எத்தனை மக்கள் எத்தனை மாடுகள், எத்தனை கட்சிகள் எத்தனை கொடிகள். ஒரு பக்கம் கூவம் நதி, இன்னொரு பக்கம் கோதாவரி நதி. அன்னாடம் கண்ணால பாக்குறத நீ கதை எழுதி சம்பாதிக்கிறியா? எல்லாம் ஒரு பொழப்பு தாருகளே. இந்த பூமி இருக்குது, இது ஒரு புண்ணிய பூமி, மண்ணு பூமி. ஒவ்வொரு மரத்திலையும் எத்தனை இளநீர், இளநீரை சுத்தி எத்தனை பாலைகள், எத்தனை மட்டைகள். இளநீரை சுத்தி பாலைகளும் மட்டைகளும் தாப்பா இருக்கும். உன் கதை இப்ப எந்த கட்டத்துல இருக்கு? கதை கதை கதாநாயகன் தலைக்கு மேல ஆபத்து. அண்ணாலாம் காப்பாத்து, தடுமாறான், கிணறான், பேலன்ஸ் கிடைக்காம விழுந்துருவா போல் இருக்கு. எடையடியா எச்சில வேற முடிக்கிறான். எந்த நேரத்துல விட போறானோ தெரியல, அவன் விழறானோ இல்ல அது விழுவதோ. அல்ல அல்ல, என்ன ஏய் சைத்தான் பையா, வேற போயிட்டியா நீ? அங்கே இருடா, அங்கே இருடா. அவனை முடிச்சு கொண்டாரு. ஏய் ஓடாதே ஓடாதே ஓடாதே, நின்றா நான் பிடிக்கணும், நின்றா நான் பிடிக்கணும். ஏய் ஓடாதரா, என்னால ஓட முடியல. ஏய் சைத்தான் பையா, ஓடாதரா ஓடாதரா. ஏய் நீ இறங்காத, நீ இறங்காத, நீ இறங்காத. இரு அங்கே இரு, அங்கே இரு, அங்கே இரு. ஏண்டாடே ஏண்டாடே, ரெண்டு பயணம் எங்கிட்ட ஜல்சா பண்றீங்களா? ஓடி விளையாடுறீங்களா? உன் மாமா ஓடனா? உன் மாமாவானா? ஏய் நீ ஓடாதே, நீ ஓடாதே. நீ இரு இரு இரு, இருடா இருடா இருடா, ஓடாதே. ஏய் நீ இறங்காத, நீ இறங்காத, நீ இறங்காத. இரு இரு, ஓடாதே. நல்லா நான் பிடிக்கணும், நல்லா நான் பிடிக்கணும். ஓடாதே சைத்தான் பையா, இப்படி பையா, ஓடாதரா ஓடாதரா ஓட. ஏண்டாடே சைத்தான் பசங்க ரெண்டு பசங்க ஓடி போட்டானுல, அவன கையில கரைச்சு தானுல, அப்படியே கைமா 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 பண்ணிருப்பாங்க. அல்லா சதா நில்ரா,
நான் மாட்டேன். உன் சங்காத்தமே வேண்டாம். ஐயோ போயிருவே.
வீட்டை பத்தி கவலைப்பட மாட்டியே? நீ இப்ப சொல்றத பார்த்தா வீட்டு சாவியை ஆறுமுகம் பேட்ட குடுத்துட்டு போக இருக்க. ஆமா, ஆறுமுகம் வந்தே வந்தே. இந்தாடா வீட்டு சாவி, பத்திரமா வச்சுக்க. அந்த இடத்துல பறந்துடாதரா, பூமியில கொஞ்சம் கால் பாவட்டும். எல்லாரையும் நம்பாம நம்ம கிட்டயே சாவியை குடுத்துட்டாங்களேன்னு தலக்கணம் வந்துடாம சத்திர மாதிரி வீட்டை திறந்து போட்டுட்டு நீ பாட்டுக்கு சகாக்களை கூட்டிட்டு நடுவு ஆள்ல உட்கார வச்சுக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு பீடிய குடிக்காத. ஐயோ ஐயோ, என்னமா இப்படி பேசுறீங்க? நான் சீட்டாடும் போது பீடி குடிக்க மாட்டேன், பீடி குடிக்கும் போது சீட்டாட மாட்டேன். பயமுடுறா. அம்மா லதா கண்ணு, காலா காலத்துல சாப்பிடுமா? உனக்கு ஏதாவது திங்கணும்னு தோணுச்சுன்னா சின்ன பொறிவிளங்கா உருண்டை வச்சிருக்கேன், திங்க மறந்துடாத. இல்லாங்க உங்களைத்தானே. என்ன என்ன? ஆவக்கா உருகாந்த ஜாடியிலே தான் வச்சிருக்கேன். ஆறுமுகம் பய வைக்க மறந்துட்டாலும் கேட்டு வாங்கி வச்சு சாப்பிடுங்க, குதிக்காதீங்க. விட்டு தெரியல நொய்யு 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 ஆறு அடிக்கிற வண்டி வந்து கண்ணு தெரியல. சரோஜா தேவிடா. ஏமா இன்னைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இல்லையா? மிஸ்டர் என்ன பேசுறீங்க? ஆறாது ஆறு அடிக்கிறது. வேற யாரு? டிரைவர் தான். சிச்சி, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. ஏடா கடுக்கறோம், நாமும் போட்டுட்டு இருந்தா பெரிய மனுஷனா? மிஸ்டர் அவர் யார் தெரியுமா? உங்க சொந்தக்காரரா? என்ன மிஞ்சி மிஞ்சி சொந்தமா இருந்தா என்னவா இருப்பான்? மாமாக்கார மாதிரி இருக்கிறான். ஏமா இந்த பையனுக்கு பேசுறதெல்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டு நின்னுக்கிற. போ வண்டியில போயாரு. நடைய பாரு. அல்லே அறிவு கட்ட பயலு, என்னடா அது வழியை மறிச்சுக்கிட்டு வண்டி போவானா? வண்டி ரிவர்ஸ்ல போவாதா? வண்டி ரிவர்ஸ்ல போகும், காலேஜ் ரிவர்ஸ்ல வராது. ஒழுங்கா ஒதுங்குற, காரையை மேல ஏத்தி போட்டு போடுவான். குடும்பத்துல என்ன கஷ்டம், ஏன் தற்கொலை பண்ணிட்டீங்க? இல்லப்பா, மீன் இழுத்துடுச்சு, நான் விழுந்துட்டேன். நல்ல நேரத்துல நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும்? வேலை வேணும் சார். உனக்கு என்ன தெரியும்? கார் ஓட்ட தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அவன் கார் ஓட்டுவாங்கறது எனக்கு தெரியும். அப்போ நாளைக்கு பேசுவான் சார். நம்ம கம்பெனில நாளைக்கு செலக்ஷன் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் வாங்க. நம்ம கம்பெனி விலாசம் ரொம்ப குட் பாய்ஸ். மெதுவா மெதுவா பிடிக்கப்போ. இந்த மீன் இதை எடுத்துக்கோ, அவன் கேட்பான். அப்பா
சேல்ஸ்மேன் வேலைக்கு வந்தவங்களா அங்க உட்காருங்க, டிரைவர் வேலைக்கு வந்தவங்களா அங்க உட்காருங்க. பெஞ்ச கண்டா போதும், உள்ள போயிடுறியா? ட்ரெயின்ல போய் அதே பழக்கம். ஆபீஸ்ரா படா. ஆபீஸா? நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? ஹைடெக்ஸ் வரலும் படிச்சிருக்கேன். இங்க கேக்கலையா? பள்ளிக்கூடத்துல பிஏ. பிஏ சோப்பு சீப்பு கண்ணாடி போடுற யாராவது யாராவது லோஷன் ரேஷன் லோஷன் ரேஷன் ஒடிக்கிறோம். புத்தர் அக்கர் சித்தர் விநாயகர். சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி. கண்ணாடி தாண்ட மாட்டேங்கிற, பிஏ தாண்டிட்டேங்கிற. போயா சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி. வாங்க வீர ஆச்சரிய குடி, வாங்க வீர ஆச்சரிய குடி, சோப்பு சீப்பு கண்ணாடி. என்னப்பா அது, என் பேர் போட்டிருக்கேன்? உன் பேரா போட்டிருக்க? என்ன பேர் உன்னது? கரீம். சி, நல்லா பாரியா, கரீம் இல்லையா கிரீமியா? அல்சேஷன் இருக்காங்க. நினைக்கிறேன் மனப்பாடம் பண்ணிட்டீங்கல்ல. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன். உங்க பேர் என்ன? கரீம். கரீம் கிரீம் கரீம் என்ன படிச்ச போலரா? சொல்லுங்க. பார்த்து சொல்லப்படும். சோப்பு சூப்பு சூப்பா வச்சு குடி போப்பு. நெக்ஸ்ட். சோப்பு சீப்பு கண்ணடி முன்னடி போ. எனக்கு ஒண்ணு வராது சார். ஓ எங்கும் வேலைக்கு சேர்த்துக்கொள்ளவு. மற்றவை நேரு தங்கள் என் குருசாமி. ஓ ஆடிட்டரா? நீ எங்க நீ சொல்லு பாப்போம். சார் மனப்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நான் அந்த பக்கம் நின்னு நீங்க இந்த பக்கம் நின்னா சொல்றது கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஏ முதல் முதல்ல வேலைக்கு வந்து சேர்றேன். கிழக்கு பக்கமா பாத்துருன்னு சொன்னா எல்லாம் வெற்றிகரமா முடியும்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது. ஓ அப்படியா? எங்க சொல்லு சொல்லு. இப்பவும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு. பையன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தானே? அப்ப வலது பக்கம் நிக்கிட்டமே. நின்னுடா அண்ணாமல. வாங்க வீர் வாங்க வீர். குரங்குமார் டாய்லெட்ஸ், சோப்பு சீப்பு கண்ணாடி, பவுடர் ஹேர் ஆயில் ஹேர் பின், சேஃப்டி பின், ஹைடெக்ஸ் கியூடெக்ஸ் லிப்ஸ்டிக், டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், லோஷன், அத்தர், புனுகு, ஜவ்வாது, ரிப்பன்ஸ், நோ கிரீம். வெரி குட் வெரி குட். நம்ம கம்பெனிக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். அப்பா எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உனக்கு நான் வேலை தரேன். இப்படி உங்க ரொம்ப தேங்க்ஸ். ஓ நீ கூட டிரைவர் செலெக்ஷனுக்கு வந்திருக்கியோ? ஆமா சார். எல்லாருக்கிட்டையும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்காப்பா. உங்களை எல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அப்பாப்பா முதல்ல இவனை கேள்ப்பா. கம்பராமாயணத்தை ஏற்றியது யார்? நான் இல்ல சார். கம்பராமாயணத்துக்கு கம்பெனிக்கு என்ன சார் சம்பந்தம்? தெரியாது சார். தெரியாது சார். கேள்வியிலேயே பதில் இருக்குது. எப்படி? கம்பராமாயணத்தை ஏற்றியது கம்பர். இது கூட தெரியல மக்கு. இன்னொரு கேள்வி, சைக்கிளுக்கு எத்தனை வீல்? டூ வீல் சார். ரெண்டே வீல் தான் சார். ரெண்டு வீல் சார். ரெண்டு வீல் தான் சார். நாலு வீல். ஏன் சிரிக்கிறீங்க? எப்படி நாலு வீல்? பேக் வீல், ஃப்ரண்ட் வீல், செயின் வீல், த்ரீ வீல். வெரி குட் வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். நீங்கள்லாம் வேண்டியதில்லை. போலாம். வந்திருந்த கூட்டத்துல நீங்க ரெண்டு பேர் தான் சுமார். நீ தான் சேல்ஸ்மேன், நீ தான் அவன் காருக்கு டிரைவர். போங்க ஃபேக்டரிக்கு போ. வீட்டுல இந்த பையன் பெரிய பொறுப்பா இருப்பான்னு சொல்லி சாவி அவங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இந்த பையனோட நான் ஊர் சுத்த போயிருக்கான். வரட்டும். அவன் பேர் ஆறுமுகம் ஆச்சம்மா. ஆறுபட வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும். வரட்டு வரட்டும். அந்த பையன் இருக்கிற ஒரு முகத்தை கீறிப்படுறேன். வீடு போட்டி இருந்தது. சரி வெத்தலை வாக்கு போட்டு வரலாமேன்னு கடைக்கு போனேன்.
கதவை திறக்கிறது இருக்கட்டும், முதல்ல எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் கதவை திற. இருக்க மாட்டாங்களே, தாப்பங்கிட்ட ஒரு சாவி, மகை கிட்ட ஒரு சாவி, மாட்டிக்கிட்டு இந்த பூட்டு தவியா தவிக்குது. இந்த பூட்டுக்கு வாய் இருந்தா என்கிட்ட மாரடிச்சுக்கிட்டு சொல்லணும், அது குறைய. இதுல நான் வேற உனக்கு இம்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
மங்கி மோன் டாய்லெட் சோப்பு சீப்பு கண்ணாடி. சார் நான் இந்த லைனுக்கு ரொம்ப புதுசு. நீங்க எல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்தாதான் எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். எல்லாம் உங்க தயவு. நல்லா சொன்னீங்க. சரக்குகள் சேல்ஸ் ஆக ஆக எங்களுக்கு தானே கமிஷன் ஏறிக்கிட்டே போவோம். இதை நீங்க சொல்லியா தெரியல. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக தானே சொல்றது. சம்பிரதாயம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்தவங்க? பிறந்தது வளர்ந்தது எல்லாம் திருச்சி. இப்ப கஷ்டப்படுறது வந்து சென்னை. ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்களா? அடுத்தபடியா எந்த டிஸ்ட்ரிக்ட் போறீங்க? இந்த அடி அடிச்சா எந்த டிஸ்ட்ரிக்ட் போறது? இங்கே கடக்க வேண்டியதா? ஹலோ, குட் மார்னிங் சார். ஆமா நான் தான் சார். ஆமா சார். என்ன ஆமா சார், இப்ப டைம் என்ன? மணிக்குண்ட்ல மூணு அடிச்சு பெரிய முள்ள ஆறுல தொங்குது. டவர் காத்த டயத்தை நான் கேட்கல, உன் வாட்ச் டயத்தை தான் நான் கேட்கிறேன். சார் இங்கேயும் அப்படிதான் சார் இருக்குது. என்ன மணிக்குண்ட பார்த்து தான் இங்கேயும் டைம் அட்ஜஸ்ட் பண்ண. பாசி கிட்ட பேசும்போது கூலா இருக்கும், சிரிச்சு பேசணும். போகத்துல என்ன வழியப்பட கர்ச்சி பிறகுல இருக்கு சார். தொடச்சுக்க தலை சீவு, சீப்படுத்து சீவுடா. நல்ல பிசினஸ் பண்ணு. இன்னைக்கு உள்ள 5000 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் நீ காமிக்கணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். எஸ் சார். என்ன சார் இது? 90 பைசா குறையுது. மூணு முட்டையை எடுத்து அந்த பைக்குள்ள வைக்கல, அதுக்கு கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்துருக்கேன். சார் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானே. நான் வச்சேன், அவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, கழிச்சுட்டு தர்றாரு. முட்டை வேணா திருப்பி கொடுத்துறேன் சார். சார் நாங்க வியாபாரம் பண்ணா வியாபாரம் பண்ணதான், திருப்பி வாங்க மாட்டோம். சார் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வேற பார்ட்டி யாராவது இருந்தா சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி இந்த பார்ட்டி பத்தலையா? செனாய் நகர்ல ராஜம்மாள் ஸ்ட்ரீட்ல 101வது நம்பர் வீடு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஆளு முகஸ்துதி பிரியர். நீங்களே வீடு தேடி போனா உங்களுக்கு எக்கச்சக்கமா கொடுப்பார் ஆர்டர்ஸ். சோப்பு சீப்பு கண்ணாடி சினோ செண்டு பவுடரு மையே எல்லாம் சேர்த்து சொல்லியா? பவுத்துக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை தயார் பண்ணாதீங்க, பர்சனாலிட்டிக்கு வேண்டிய பொருளை தயார் பண்ணி நாட்டை கெடுங்க ஐயா. இப்படிதான் வெள்ளக்கார சினோவையும் பவுடையும் எடுத்துக்கிட்டு நாட்டுக்குள்ள வந்தான். நீ இப்ப அதை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, என்ன நடக்க போகுதோ? மூஞ்ச பாத்தியா, வழக்கண்ணா வடியுது. அப்படியா இருக்குது? பிரமாதமா இருக்கு. முதல்ல இந்த விக்க வந்திருக்கிய அந்த சினோவியம் பவுடரை எடுத்து உன் மூஞ்சல போட்டு கிளீன் பண்ணு. Could you mind leading me to the toilet room? என்னயா கடிக்கிற? இல்ல கண்ணாடி வச்ச பாத்ரூம் எங்க இருக்கு? போக அத கேக்குறியா? அங்க இருக்கு, அதுவும் பார். Thank you so much. Thank you. முதலாளி கிட்ட பேசு இங்கிலீஷ். வியாபாரம்
மாட்டானே ஒரு பக்கம். வர வர இந்த பயலுக்கு வாயும் வயிறும் தான் பெருக்குது, ஒரு அறிவு பெருக்கவே இல்லை. வந்தா வந்த இடம், போனா போன இடம். சாமியா முடிச்ச வேஷனை போட்டு போட்டுத்தான் தர முடியல, அப்படி திருச்சியா நிக்குது. முதல்ல கொஞ்சம் தண்ணியை போட்டு இந்த வேஷனை எடுத்தாத்தான் முடிய அடங்கும் போட்டுருக்கு. வீட்டை தெளிச்சு விட்டாங்க, அடுத்தது நம்மளே தேய்ச்சுக்கிறோம். இந்த வயலுக்கு போய் ஆறு மூணு ஒரு அழகான பேரை வச்சாங்க, பத்து தலை ராவணன் வச்சிருக்கோம். நமக்குன்னு செழிச்சு பண்ணி விட்ட ஆண்ட ஏதோ வேலையை சொன்னோம் கேட்டும் மரியாதை கிடையாது. பத்து நிமிஷத்துல வரமிட்டு போறா, என்ன என்ன செய்யறா? சரிதான், அங்க ஏதாவது கரவங்க உட்கார்ந்துருக்கு, அதையே பார்த்து ஈடு பல்லு அடிச்சுக்கிட்டு இருப்பான். மடைய போய் அவரை பேசிக்கிறேன்.
இதே வேலையா கசகுதா இனிக்கிறதுக்கு என்ன இதெல்லாம் ஜாங்கிரியா ஒண்ணு பண்ண லிப்ஸ்டிக்க போட்டுக்கிட்டு ஜீராவையும் பூசிக்கும் இனிக்கவும் செய்யும் கையோட ஈயும் முக்கும் நீ பொல்லாத குறும்புக்காரடி இது ஒண்ணு கத்து வச்சிருக்கீங்க ஏண்டி வீனஸ் தேவதையே நீ பாத்திருக்கியா ஸ்வெட்டர் போட்டு நான் பார்த்தது இல்லம்மா பாத்திருக்க மாட்டியே நான் தாண்டி கிழக்கு தீய வீனஸ் தேவதை வாங்க வீனஸ் தேவதை நீங்க ஒண்ணு பண்ணுங்க பார்க்கல பவுண்டன் பக்கத்துல போய் நில்லுங்க தனியா இருந்தா எதை வேணா சொல்லிக்கிறதா போதே
chicka boom chicka boom chicka boom chicka boom chicka boom chicka 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 boom boom chicka boom chicka boom chicka boom chicka boom chicka boom chicka 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 boom nichayam naane natural beauty ninaithadai seive that's my duty சோப் சீப்பு கண்ணாடி ஏங்க நானா உங்களை முதல்ல தொட்டேன் நானா முதல்ல தொட்டேன் இல்லையே எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதீங்க இதனால என் பேர் கட்டாலும் பரவாயில்ல பத்திரிக்கையில் என் பேர் வந்தாலும் பரவாயில்ல நீங்க தானே நீங்க தானே முதல்ல என்ன தொட்டது நெஞ்சில் கைவை சொல்லுங்க நெஞ்சில் கைவை சொல்லுங்க ஆமா நீங்க மட்டுமா என்னங்க என்னங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்கீங்க மூச்சிருக்குது 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 விளையாடாதீங்க விளையாடாதீங்க என்னங்க மண்டை போட்டது போட்டது தானே எங்க பின்மண்டல ஏதாவது அடியா பாட்டே பாடி முடிச்சிருப்பா அப்புறம் கதவு சாத்துறதே அழகா சாத்துறீங்க
வாங்க வாங்க, அதே அதே தாங்க. உங்களுக்கு ரொம்ப வெக்கப்படுறீங்க, வாங்க இப்படி உட்காருங்க. நல்லா தான் இருக்கீங்க, உட்காருங்க. நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்கிறேன்னா ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு என்னை பத்தி என்ன அபிப்பிராயம்? அபிப்பிராயப்படும்படியா அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு? சோப்பு சீப்பு கண்ணாடி இருக்கு. நான் வந்து குரங்கமாக டாய்லெட்ஸ் கம்பெனில சேல்ஸ்மேனா இருக்கேன். சாம்பிள் எல்லாம் காமிச்சிட்டு போறவங்க இந்த வீட்டுக்கு வந்த வந்த இடத்துல எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். நீங்களாவது பாருங்களேன் சாம்பிள்ஸ் பாத்தீங்களா? கம்பெனில தயார் பண்ற குரங்கமா இருக்கு சோப்பு. இந்த சோப்பை தேய்ச்சி குளிச்சு படுத்தீங்கன்னா ஒரு கனவு வரும் பாருங்க. கனவு வருமா? கனவு வரலன்னா நீங்க தூங்கலன்னு அர்த்தம். தூங்கியும் வரலன்னா சரியா தேய்ச்சி குளிக்கலன்னு அர்த்தம். தேய்ச்சியும் கனவு வரலன்னா விலைய குறைக்கிறதுக்காக வேணும்னே சொல்றீங்கன்னு அர்த்தம். பாத்தீங்களா, எங்க கப்பல்ல தயார் பண்ற சீப்பு. இந்த சீப்புல ஒரு விசேஷம், எப்படி வேணா வளைக்கலாங்க, முடிச்சே போடலாம் முடியாத. Imagine we are traveling and passing through a strange and dangerous country. You are riding on a palanquin. I am riding on a red horse. இருத்துங்க. இது டைகருடைய கவிதை இல்ல? அது வந்து வந்து டைகருக்கும் டாய்லெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? டீ சம்பந்தம். ஏங்க 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 அப்படி பாக்குறீங்க? ஏதாவது ஆர்டர் கொடுங்க. நான் ஆர்டர் கொடுக்கறவன். நீங்க தான் எனக்கு ஆர்டர் போடணும். அப்படியா? நானும் உங்களுக்கு ஆர்டர் போடணும். ஆமா ஆமா. உங்க பேரு? மதுசூதன். மது மதுன்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு சூத்து தெரியாது. என் பேர் லதா. நல்லா இருக்கு. லதா என்ன தெரியுமா? நீங்க தான் இல்ல கொடி. பேட்டி காய போற கொடியா? புடவை காய போடுறதா? சுத்தி வளைக்கிற பசும் கொடி, பச்சை கொடி. சுத்தி வளைங்க வாங்க.
என்ன தப்பு பண்ணுமா? என்னமாது வேண்டியவங்க வந்திருக்காங்க, எவ்வளவு நேரம் வெளியில நிக்கிறது? லதா, லதா, அப்பா கூட வேற யாரும் வந்திருக்காங்க. அப்பா அப்பா, இவங்க எல்லாம் நான் எழுதின மால்மேட்ஸ் பார்க்க வேண்டாம். உங்க பார்க்கல, நான் எப்படி
பிகாசோவினுடைய சிஷ்யம் கேட்டாங்க போங்க. நம்ம குழந்தை அவ்வளவு அழகா பாட நாட்கள் எழுதிருக்காங்க. போய் பாரு பாட வேஷம் என்னங்க பாடலாம். யாரடா மடையாங்கிற மடையா? வச்சுக்காதீங்க சார், எங்க சேல்ஸ் மேல் ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சான், அப்புறம் அவனை காணும். அம்மா அந்த மடைய உள்ள இருக்கானான்னு பாத்து சொல்லடா கூப்பிடணும். மடையா? சாரி சார், இனிமே அந்த மடையை வந்தான்னா உனக்காக ஒரு மடைய பேயா அலைகிறான்னு சொல்லுங்க சார். மடை என்னமோ கேட்டுட்டு போறான். ஆமா, தெருவுல காணாம போன வீட்டுக்குள்ள எப்படி வருவான்? இவனுக்கு போய் பதில் சொன்னேன், நான் ஒரு மடைய. ரொம்ப பிரமாதம், உங்க பொண்ணுடைய ஆசை அவங்களுடைய ஞானம் ரொம்ப எக்ஸலன்ட். இப்படி இருக்கும்னு அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உட்காருங்க. என்னமா அது? ஒண்ணு இல்லப்பா, விக்கல். விக்கலா? திருடிதானா விக்கல் வரும். என்ன திருடின? அப்பா எனக்கு பெயிண்ட் வாங்கி கொடுப்பா, நான் கூட ஆட்டு வரையறேன். நான் ஆட்டை வரையறேன். உட்காரு உட்காரு. ஏப்பா கூட கட்டுக்கிறேன். நீ அண்ணக்கிளி புறப்படுவோமா? என்னமா உனக்கு ஒரு நேரமா? எல்லாரும் கூட சேர்ந்து போயிடுவோம். புறப்படுமா? புறப்படு. என்னமாதாப்பா என்ன வந்து போய் என்ன? ஒண்ணு இல்லப்பா, நீங்க போயிட்டே இருங்க, நான் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, நேரமாகுது. வாங்க அப்பா. இன்னைக்குன்னு நம்ம அன்னக்கிளி கூட அழகா இருக்குதுப்பா. கண்ணு போடாத மண்ணு. எங்கேயும் போடாதீங்க, பத்திரமா இங்கே இருங்க. நான் ஊட்டில இருக்கிறேன், சோபாக்குள்ள இருக்கிறேன். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், தைரியமா இருக்க. உள்ள போங்க. இது ஒரு வீடா? மூணு சாவி, ஏழு ரூம், வேஸ்டேலாம் குடும்பம். இங்க வந்து நான் சேர்ந்த பாரு, நான் ஒரு முட்டா பையன் வந்தாருங்களே. பெருசா முதலாளிங்க பெருசா சொல்றா? தொழிலாளி மேல சவாரி பண்ற முதலாளி நான் இல்ல இல்ல எம்மாலே உட்காந்துக்கிட்டு வாச்சதுங்களே. அவனுக்கு பிள்ளைங்க எல்லாம் மலை மாதிரி குத்துதுங்க. குத்தி குத்தி பேச்சு. என்ன குத்தி குத்தி பேச்சு? இல்ல குதிக்குதுங்கய்யா. இல்ல இந்த சதானந்த பைய அறிவு கட்டதான் வந்தான. என்னடா சேல்ஸ்மேன் இந்த வீட்டுக்குள்ளதான வந்தாரு, என்ன ஆனாலும் கொஞ்சம் யோசிக்க கூடாது. ஒண்ணுமே இல்ல. விவசாய கட்டவன் எங்க அலையறானோ? நான் இப்ப இங்க போய் ஐயோ 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 ஐயோ. காலையில வந்த எங்க சேல்ஸ்மேன் மது இங்க வந்தானுங்களா? வள்ளியாப்பா. வள்ளியா? எங்க போயிருப்பான்? இவனை தேடி எங்கெங்க அறையிறது? எல்லா உத்தியோகத்துக்கும் அந்த பாதுகாப்பு சட்டம், இந்த பாதுகாப்பு சட்டம் இருக்கு.
எனக்கு ஏதாவது இந்த சமயக்காரங்களுக்கு சட்டம் இருக்குதா? அதான் இல்ல. ஒரு போனஸ் உண்டா, ஒரு சம்பள உயர்வு உண்டா? என்ன ஏஜமா, எனக்கும் ஏதாவது சம்பள உயர்வு கொடுங்க. நானும் நாட்டை போல ஊரு போல ஏதோ டெர்லியன்ல ரெண்டு சட்டையை கட்டி தச்சுக்கிட்டு ராத்திரில சுத்தி வர்றேன்னு சொன்னா உனக்கு எதுக்குடா சம்பளம்? நீதான் ஒண்டி கட்டையாச்ச அப்படிங்கிற என்னமோ இவன் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கட்டின தொழுவத்து மாடு மாதிரி. ஐயோ, சட்டி காஞ்சி போச்சு முட்டையை காணுமே. வச்ச சாமான் வச்ச இடத்துல இருக்கா? அப்பனு மகளும் என் டிபார்ட்மெண்ட தலையிடுறதே வேலையா போச்சு. எனக்கே சுடி கட்டு போச்சப்பா. இவங்கிட்ட வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறந்து போகுது. முட்டைக்காரிக்கு ஒழுங்கா துட்டு கொடுத்தா தானே எல்லாம் கெட்டு போன முட்டையா கொடுத்துட்டு போறா. நல்லா சுட்டு சுட்டு வைக்கிற நல்ல கலவன் வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுவான். ராவும் பகலும் டெல்லி எருமை மாதிரி கறந்து உழைக்கிறேன். பிரயோஜனம் என்ன? கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுனா இந்த ஆளா? எப்ப பார்த்தாலும் ஏதோ இருக்கட்டும், நடக்குது. ஐயோ, தோப்புக்கார ராவுத்தர்,
நம்ம தோப்பு குத்தகைய விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, நம்மளால இனிமே காவல் காக்க முடியாதீங்க. என்ன பழையபடி ஜெட்கா வண்டி ஓட்ட போறீரா? தென்னந்தோப்பு நடலையே நடக்க முடியாத நானா இனிமே ரஸ்தாவில ஜெட்கா வண்டி ஓட்ட போறேன்? பின்ன எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு சலிப்பு? அதை ஏன் கேக்குறீங்க? போன வாரம் நம்ம தென்னந்தோப்புல ரெண்டு பயல நின்றானு, ஒருத்தன் கீழே நின்றான், ஒருத்தன் மரத்து மேல நின்றான். என்னடாண்டேன், கதை எழுதுறான்டான். யாரு மரத்து மேல நின்னவனா? அல்ல, மரத்து மேல சும்மாவே நிக்க முடியாது. இதுல கதை வேறையா, கீழே நின்றவன். என்னடா கதைன்னு, கதாநாயகனுக்கு தலைக்கு மேல ஆபத்துண்டான். கதறான்டான், பதறான்டான், எச்சி முழுங்குறான்டான். நான் அவனையே பாத்துக்கிட்டு நின்றேன். மேல நின்ன பய இளநிய பரிச்சயம் கையில போட்டான். அல்லாண்டேன், எல்லாம் அவன்தான். அவன் ஓடி போயிட்டான். அந்த இப்ளீஸ் பயலுக மாத்திர என் கையில கிடைச்சானுவா, அப்படியே சதக்கு சதக்கு சதக்குண்டு வெட்டி கைமா 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 பண்ணிவிடுவேன். எல தலைப்பு முகம் பாட ஏண்ட, நீ பாட்டுக்கு நினைச்சா போறது வர்றது? ஏதோ ஒரு தனிச்சாவி உன் கையில கிடைச்ச உண்ட, இந்த உலகமே கையில கிடைச்சிட்டதாக நினைப்பா? இல்ல பேச மாட்டியா? பேசுன உன் வாய் மூத்து சிந்திடுமாடா. மனசுல ஏதையோ நினைச்சுக்கிட்டு அனாவசியமா பிணாத்த கூடா. பிடிக்கலையா? என் சீட்டை கிழிக்க வேண்டியது, நான் போய்கிட்டே இருப்பேன். சீட்டை ஆடுறமுண்டா நல்லா இருக்கும். அத சொல்ல ஆர்த்தர் ஐயா, அது ஆடுற சீட்டு, இது வேலை செய்யற சீட்டு. அதை விட்டுட்டு சும்மா பிணாத்த கூடாது. பாத்தீங்களா ராவுத்ரியா, எனக்கு வாய்ப்பு விட்டு போடுறான் பைய. இல்ல கழுத போய் தென்னந்தோப்பு குத்தக பத்திரம் அந்த பீரோக்குள்ள வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா போய். நானா ஐயா வச்சிருக்கேன்? நானா பத்திரத்தை பூட்டி வச்சிருக்கேன். நீங்க வச்ச நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க ஐயா. அது இந்த பயல சொல்லி குத்தம் இல்ல, இந்த வீட்டு சோறு. ஒரு வாரம் சோழ தட்டையா போடுங்க, சரியா போயிடும். அப்படித்தான் போடணும். நான் போய் குத்தக பத்திரத்தை எடுத்துட்டு வரேன். என்ன இங்க வேலைக்கார மாதிரியா இருக்கான்? குத்தக பத்திரத்தை எடுத்து போடா, குத்தி குத்தி பேசி காமிக்கிறான். செய்ய வேண்டிய செய்யாம செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வர்றான். இவனை விட்டா நமக்கு வழி இல்லை, நம்மளை விட்டா இவனுக்கு போக்கு இல்லை. எதை கேளு பதில் சொல்ல மாட்டான். திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி முழிப்பான். நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இந்த கொசுவு கூட தேளுக்கு இருக்கிற வீரியம் எல்லாம் இருக்கு. என்ன கொசு தேள் மாதிரி கொட்டிடுச்சு. ஒரே ஒரு முரட்டு கொசு நம்மளை டபாய்க்குதுமா. டிரெஸ் எல்லாம் பாழ போலமா? அந்த கொசு கொல்லணும். இந்த பாய பாரு பிளிட்டே அடிக்கல. ஒரே நாத்தம். நீ கவனி மத ஹீரோ எல்லாம் இப்படி வச்சிருக்கிறதா? டிரெஸ் இருக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த அங்க குத்தக பத்திரம், அப்ப கணக்கு வழக்கெல்லாம் சரி பாத்துருவோம். பாத்துருவோம், பாத்துருவோம். ஏங்க இதுக்குள்ள இருக்கீங்களா? என்னங்க என்னடி
என்னடா பண்ணுது உனக்கு? டேய் கண்ணா, என்னடா ஹாயே, மயக்கம் போட்டா தண்ணி கொடுக்கணும். மக்கு மக்கு மண்டு மக்கு. ஓஹோ,
நான் இன்னைக்கே பம்பாய் போகணும். ரொம்ப முக்கியமான தாக்கலோ. அதனாலதானே கடைக்கு கொடுக்காம வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்பா நீங்க இன்னைக்கு நிச்சயமா பம்பாய் போறீங்களா? நான் இன்னைக்கு விமானத்துல போயிட்டு நாளை காலையில விமானத்துல இங்க வந்துருவேன். சரிப்பா. ஆமா நீங்க அவசரமா போற, எனக்கு ஒண்ணு எடுத்து வைக்க வேணா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. போய் படி படி படி. ஏண்டா நீ எங்க திருவத்தூர் போனோ? நீ எதுக்கு பட்டத்தார சமாதியை பாக்குறதுக்கா? ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டை விட்டு அந்தாண்ட தானே போக மாட்டேன். வேட்டி சட்டைக்கெல்லாம் சோப் போடணும். இங்கே சமாதியில இரு. நீ பையன்கிட்ட நல்ல நெளிவு இருக்கு. நெளிவு இல்ல, அது இழுப்பு. நீங்க வாங்க. ஐயா இல்ல என்ன, நம்ம பாப்பாவை தனியா இந்த வீட்டுல விட்டுட்டா நீங்க பாம்பேக்கு போக போறீங்க? ஆமா. வேண்டாமுங்க. ஏன்னா எப்போ பூட்டின வீட்டுக்குள்ள இருந்த பதார்த்தம் எல்லாம் காணாம போச்சோ, இந்த வீட்டுல காத்தோ கருப்போ லாவிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால கன்னி பெண்ண தன்னந்தனியா விட்டுட்டு போகாதீங்க. யாராவது தெரிஞ்சவங்க வீடு இருந்தா அங்க விட்டுட்டு போங்க. இந்த விஷயம் பாப்பா கூட தெரிய வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் இந்த காலத்து புள்ளிங்க சின்ன சிறுசு, இதெல்லாம் கேட்டா அதுக்கு கிண்டலா இருக்கேன். சரிதான், நான் வரட்டுங்கடா. சரி நீங்க புறப்படுங்க. அல்லா இது வேற
முதல்ல இத்த அடிக்கலாம். போலாம்ப்பா. ம் சமையல் செய்த பண்டம் எல்லாம் காணாம போயிருக்கு. அது ஏதோ காத்து கருப்பு வேலைன்னு சொல்றாங்க. இவ கூட நான் இல்லாத போது வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கேப்பா, இவ்வளவு கேக்குறது இல்ல. அந்த காத்து கருப்பு வேலையா? அதனால நான் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கட்டும், கட்டிக்கிட்டு இங்கே தூங்குவேன். நீங்க போயிட்டு வாங்க அண்ணா, நான் பாத்துக்கிறேன். சரி. அடடே, என் கைப்பையை வீட்டுல வச்சுட்டு மறந்துட்ட பாத்தியா? செக் புஸ்தம், முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் அதுல இருக்கு. நான் போய் எடுத்து. வண்டி எங்க போச்சு? இந்த பையன் எடுத்துட்டு போயிட்டானா? என்ன புள்ளைய பத்தி வச்சிருக்கேன். சரி சரி, நான் இந்த ஸ்கூட்டர்ல ஏறோட்டரும் போறேன். அந்த பயல நடந்தே வந்து ஸ்கூட்டர் எடுத்துட்டு வர சொல்லு. சரி. Thank you.
கிடையாது சொல்லி என்ன பண்றது? வேற ட்ரமல்ல போனோம். ஐயோ உங்களை எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல் இருக்கு. என்னடா சொல்ற சொல்ற? வீடு பூட்டி இருக்க ஆளக்காடப்பா காணமா. நீ வெள்ளிச்சம்பை திருடி விற்று டிரைவர் லைசன்ஸ் வாங்கினதை பற்றி வீட்டில் யாருக்கும் வருத்தம் இல்லை. இப்பதான் புரியுது, நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ரூபா 5000 அபேஸ் பண்ணணும்ங்கறத உங்களை நான் இப்படி கேட்க மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன். ஈரப்பறிவையும் இரவினிலே ஆரத்தழுவி காதலர்கள் அச்சடிக்கும் முத்தங்கள். உனக்கு காதல் ஒரு கேடா? உங்களால பண்ண முடியலங்கிறதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? என்னடா சொல்ற சார்? யூ ஷுட் நோ வாட் ஷல் ஐ சே, ஐ அம் தி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நான் தான் உன்னை வேலைக்கு சேர்த்தேன், என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? எவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. சார் அது மாத்திரம் சொல்லாதீங்க. பொறுப்போட நான் எல்லா கடைக்கும் போய் நம்ம ஆபீஸ் பணம் 5000 ரூபாய் வசூல் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இங்க வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருக்கணும். ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் சுருட்டு வேற குடிச்சா எப்படி சார்? என்னடா சொன்ன? எனக்கு வர ஆத்திரத்தை அப்புறம் வரட்டும். கம் டு தி பாயிண்ட், நீங்க என்ன முறுக்கா திங்கிறீங்க? முறுக்கா கண்ணாடியில நான் தான் தெரியுது. அத்தனையும் பிரமை, கம்பெனி படத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல மாட்டினா மாட்டினேன். எந்த நிமிஷம் முதலாளிக்கு வரணும் தான் மனசுக்குள்ளே இருக்குது. லதா, லதா, இவளுக்கு தூக்க மாத்திரை போட்டு கொடுத்தாதான் அவ தூங்குவான். உண்டு பொண்ணு தன்ன தனியா போறாள, இவ போறத நான் பாக்குறேன். லதா அப்பாவை காணுமே, அவர் அப்படியே போயிருப்பாரு. நீ பால் குடிச்சிட்டு தூங்கு. ஐயோ மது, நான் என்ன செய்யறது? இந்த வீட்டுல இருந்து என்ன விட மாட்டேன்றாங்களே, அங்க என்ன அவசரப்படுறியோ என்னமோ. சும்மா சொன்ன சேலை கட்டிய மாதிரி நம்பாதேன்னு, சேலையே நம்பாதேன்னா, இது கவுன் போட்ட குழந்தை இன்னும் மட்டும் அறிவிட்டவன. நீ சேல்ஸ்மேன் தானே, வந்தியா சாம்பிளை காமிச்சியா போனியான தானே இருக்கணும். பல்ல ஏண்டா காமிக்கிறேன். அது என்ன என்ன பேசுன, எப்படி? ஓம் மதா, லெட் அஸ் இமேஜின் வி ஆர் ட்ராவலிங் அண்ட் பாசிங் த்ரூ எ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரியா. யாரை கேட்டுறா, யாரை கேட்டுறா இவ்வளோ ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுனேன்? அவன் மதிக்கணும், அதுக்காக தானே சப்பலா. படுறா, படு. இன்ன
போறான் பத்திரிகையில விளம்பரத்துல காணவில்லை காலத்துக்கு சேல்ஸ்மேன் காணவில்லை. 5000 ரூபாய் ஆபீஸ் பணத்துடன் தலைமறைவு. அவரை உயிருடனோ அல்லது அந்த பிணத்தின் கையில் பணத்துடனோ கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு அதே பணம் 5000 ரூபாய் பரிசு. அப்படின்னு விளம்பரம் கொடுத்துருக்கு போறார். நம்மள உள்ளதெல்லாம் போறாருங்களோ இல்ல தெரு தரமா அலைய போறனோ? சும்மா அலைய போறேன். சோப்பு ரெண்டேடா, கண்டாடி ரெண்டேடா, கடையே ரெண்டேடான்னு தெரு தெருவா அலைய போறேன்.
நீ புலம்பனியே அந்த எதிரொலி எதிரொலியா? அப்போ நீங்க எல்லாம் மலைக்கு பிறந்த பசங்களா? சொல்ல பாருங்க, யாரு யாரு நீங்க? நாங்கள் முகமூடி திருடர்கள். விளையாடுறீங்களா? முகத்தை பூரா மூடி இருந்தா முகமூடி திருடர்கள், கண்ணை மாத்திரம் மூடி இருக்கீங்க, அப்ப நீங்க எல்லாம் கண் மூடி திருடர்களா? ஏய், இந்த விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டயா வச்சுங்கடா? You should know, I am the sales representative of Monkey Mar Toilets. புரியுதா? ஆரைவம் படவா, பட. மா, மா, லதா, லதா, இந்த, எழுந்திரு, எழுந்திரு. யார் வந்திருக்காங்க பாரு, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க. யாருங்க இவங்கெல்லாம்? திருடர்கள். வீட்டுல இருந்து எப்படி தப்பிச்சு போக முடியும்? உங்க கம்பெனி போன 5000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதை கொள்ளையடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம்.
மதம். வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னயா சொல்றீங்க, என்னயா சொல்றீங்க? சீ, நீங்களும் ஒரு ஆள் இல்ல. அடே சோமாரிங்களா, மொட்ட பொறுக்கி பசங்களா? ஏண்டா டே டே, தைரியம் இருந்தா, தைரியம் இருந்தா. இங்க இருந்தா தவறேன் தவறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் முன்னாலேயே பழக்கம் உண்டா? ஏன்டா அப்படி கேக்குறேன்? பல வருஷம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ற நண்பர்கள் மாதிரி கட்டி புசுக்கிறியப்பா. இந்த வர்றேன் வந்திய, ஏன்டா வரல? அறிவு கடை உனக்கு, இந்த வரேன்னு போனவன் எவன்டா திரும்பி வந்திருக்கிறான்? ரொம்ப பேசுறாரு. ஆமா, நீ போனா பேசுவேன். பணத்தை எங்க வச்சிருக்க? பணத்தை வாங்காம மூணு பேரும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டான். அம்மா, 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 அம்மா,
நீ என் உள்ளங்கையில முத்தம் கொடுத்த, அத்தனை பேரையும் பேரா அரைஞ்ச, முழங்கையில முத்தம் கொடுத்த, இப்படி இப்படி அத்தனை பேரையும் கொண்ணு, என் தலையில முத்தம் கொடுத்த, நான் முட்டுல முட்டுல அத்தனை வயலுக்கு மூச்சு விட்டுருச்சு. லதா லதா, எனக்கு இப்ப அத்தனை பேரையும் கடிக்கணும் போல் இருக்கு. அதுக்கு
கிருஷ்ண வீட்டுக்குள்ள எப்படி மேல போய் பதுங்கினா? பதுங்கினா? ஆமா சார், மேல பதுங்கி இருக்கிறதே பெரிய திருடன். எப்படிங்க சார் திருடங்க தண்ணி அடிச்சு பிடிக்கிறீங்க? மாட்ரோ யார் யாப்ப தீத்தி நீ போன் பண்றது? வேண்டாம் சார். திக்கு வாங்கினா? ஆமா சார், நானே சரிதா திருடன்னு சொல்ல நினைச்சவன் தீ தீ தீன்னு தீனாவலே நின்னுட்டான். ருடன் சொல்ல வரல போல இருக்கு பாவம். ஏயா கிண்டா பண்றீங்க? நூத்து விட்டுக்கே போன் பண்ண, நூறுக்குள்ள போன் பண்ணணும். தீ தீனு பட்டணமே அல்லோலப்படுது. இந்த நேரத்தை நீ வேற சொல்லையா போச்சு. நான்சென்ஸ். திருடனும் இல்ல கருடனும் இல்ல, என் கம்பெனி சேல்ஸ்மேன் உள்ள மாட்டிக்கிட்டோம். உங்க வீட்டுக்குள்ள திருடன் மூந்துட்டான். ஐயோ சாயந்தரம் என்ன பேய் அடிச்சு திருவத்தி ஒரு போய் இப்பதானே வர்ற? அண்ணி அண்ணி நேத்துக்கு லதாவ அண்ணன் வீட்டுல கொண்டு விட்டு போச்சு. நீ ராத்திரில இருந்து லதாவ காணும். லதாவ காணுமா? ஐயோ நான் என்ன செய்வேன்? அவருங்க அண்ணே பாபாய் போயிருக்கு. நான் எங்க பாபாய்க்கு போறேன்? பாபாய்க்கு போ. ஆமா நம்ம வீட்டுக்கு முன்னால ஏண்டி இவ்வளவு கூட்டம்? என்னங்க அழகால? ஏன் அழகால இருக்கட்டும், ஏன் இவ்வளவு கூட்டம்? அப்புறகு அப்புறகு என்னுடைய சேல்ஸ் மேன் மாட்டிக்கிட்டா அவங்க திருடன் நினைச்சு இவங்கெல்லாம் கூச்சல் போடுறோம். காணுமா? நீ எப்படா இங்க வந்த? இது என்னடா கோலம்? அங்கங்க பாலாபிஷேகம் பட்டாபிஷேகமா பண்ணுவாங்க. இங்க ரெண்டா ஒரு நாள் பூரா இதை பூட்டி வச்சு நீர் அபிஷேகமே பண்ணிவிட்டாங்க. என்ன பயிருங்க அறிவு இல்லாம என்ன பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொன்னா? ஏண்டா இவ்வளவு வளர்ந்திருக்க நீ ஆண்ட அறிவு இல்லாம என்ன பைத்தியக்காரங்க? புத்தி சுவாயினத்தோட இருக்கிறவ சட்டை இப்படித்தான் போடுவா? ஏ இதெல்லாம் நடந்த கதையை வேற. ஆமா இந்த சட்டையை கழட்ட கூட என்ன விளையாட அந்த பயிரு. இதெல்லாம் பைத்தியம் பண்ற வேலை தான். ஐயோ எங்க அப்பா. அப்பா அதேதான். டேய் யாரடா? What shall I say? I am the sales representative of Monkey Bar Toilet Soap Soap கடல. அரஞ்சு விடு அரஞ்சு. எப்படா இங்க வந்து சிக்கனே? அவர் எங்க சிக்கனாரு? சோப்பு சீப்பு கண்ணாட ஆர்டர் வாங்கி வந்தவர் எங்க அப்பா தான் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? யாரு இவ பைத்தியம்? ஒரு வீட்டுக்கு மூணு சாவி போட்டு திறந்தா இவன் சமயத்துல எமனே கூட மாட்டிக்குவான். எல்லாம் என்னால வந்த வேண. இல்லைங்க, வீட்டுக்காரரை நம்பாம இந்த விருதா பைய ஆறுமுக தம்பி சாவி கொடுத்தது ஏன் தப்பு தாங்க? கொடுத்த சாவியை வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்திருந்தா இதெல்லாம் வருமா? மொத்தமா அதிகாரம் பண்ணும் நினைக்கிறவனுக்கெல்லாம் கடைசியில இதான். ஆக மொத்தம் என்னால வந்த தினை. இல்ல இல்ல, தனியா இருக்கிற ஒரு பொண்ணு யாருமே இல்லைங்கிற தைரியத்துல தன்னுடைய அந்தரங்க எண்ணங்களை எல்லாம் அள்ளி கொட்டினா என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு படிப்பின. ஆக இதெல்லாம் என்னால வந்த வேணதான். இல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா அப்புறங்கத்தோட அந்தஸ்து வெறியும் ஜபர்தஸ்து தான். அவர் மாத்திரம் ஒழுங்கா முன்னாடியே சமயக்காரனை திருத்தி ஒரே சாவியை உபயோகப்படுத்தி இருந்தாருன்னா இந்த வீட்டை பூட்டி இருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. எதையுமே பூட்டி வைக்கிறோம்னு நினைக்கிறவன் தன்னை மாத்திரமல்ல மற்றவங்களையும் மாட்டி வைக்கிறாங்கிறத கொஞ்சம் நினைச்சான்னா இந்த நாட்டில் பூட்டுகளே தேவைப்படாது. திறந்த வீடு திறந்த இதயம் இதுதான் நமக்கு தேவை. இப்போ சரிடா, இப்ப நீ யார் வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டு இருக்க? எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்து சேர்ந்திருக்கேன். ஆமாண்ணா, லதா உனக்கு முறை பொண்ணு, உங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆகும். மது ரொம்ப சந்தோஷம். என்ன மன்னிச்சிருங்க சார், நம்ம ஆபீஸ் பண்ண 5000 கிடைச்சிருந்தப்பா. அந்த திருடனை பிடிச்சாச்சு. யாரு பிடிச்சாங்க? போலீஸ். இப்பதான் வேலை கிடைச்சி போச்சு, கல்யாணத்தை பண்ணிட்டு சுகமா இருப்பா. தாத்தா நீங்களே கட்டில விட்டு இறங்கிட்டீங்க. கல்யாணத்துல நான் இறங்க மாட்டேன். நான் சொல்ல போறேன். வாமா வா வா. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தீர்காயித்தா இருங்க. கெட்டி மேடம்.